வணக்கம் தம்பிளாஸ். 1 2 2 2 4 3 2 6 4 2 செகண்ட் டேபிள் தெரியலையா? அப்போ உங்களுக்கு கட்டாயமாக கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்தான். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், அதுக்கு 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் நடத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பொய்யை சொல்லி ஒரு மாப்பிள்ளை கல்யாண மேடை வரைக்கும் போய் நின்ன கதையை தான் இன்றைக்கி பற்றி பேச போகிறோம். உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் மகோபா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு மாப்பிள்ளை ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாரு. அந்த பொய் என்னென்னா, படிப்பறிவே இல்லாத அவர் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொன்னது தான். ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கல்யாணத்து வரைக்கும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு, இந்த மாப்பிள்ளை படிச்சிருக்காரா படிக்கலையா அப்படின்னுட்டு. அந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கிட்ட எத்தனையோ டைம் கேட்டதுக்கும் அவரும் சமாளித்து கல்யாணத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டார். கல்யாண மேடையில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணாதான் கன்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு யோசித்து அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்கன்னா, மணமேடையில் வச்சு மாப்பிள்ளைக்கிட்ட ரெண்டாவது வாய்ப்பாடு கேட்குறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கும் ரெண்டாவது வாய்ப்பாடு சுத்தமாக தெரில. ஸோ பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மாப்பிள்ளை அழகாக இல்லாட்டால் கூட பரவாயில்ல, ஒரு அறிவான பர்சனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த படிப்பறிவே இல்லாத மாப்பிள்ளை கூட கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தையும் ஸ்டாப் பண்ணி போல்டாக ஒரு டெசிஷனை எடுத்திருக்காங்க. எதில் வேணாலும் போய் சொல்லிக்கலாம், நம்ம கூட 30-40 வருஷம் வாழ போகிற பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி எதையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போடுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் உண்மையாக இருங்க, ஏன்னா போய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.